மனோரமா. தமிழ் திரையுலகம் இதுவரையிலும் மனதில் நீங்கா இடம் பிடித்த கலைஞர்களில் 100க்கும் மேற்பட்டவர்களை கண்டிருக்கிறது. அதிகமான நடிகர்கள் இருந்தாலும் இவர் பலரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவர்களுடைய நடிப்பும் புகழும் குறைந்து போய்விடும். ஆனால் காலத்திற்கும் மாறாமல் காலத்திற்கே ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டவர்களின் புகழை எத்தனை வருடங்களானாலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அழியா புகழை கொண்ட ஓர் அதிசிறந்த நடிகைதான் மனோரமா. அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி, என்.டி. ராமாராவ், ஜெயலலிதா என தமிழ்நாட்டின் 5 முதலமைச்சர்களுடன் நடித்தவர், 4 தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடித்தவர் என்கிற பெருமையை பெற்றவர். மும்மொழி திரைப்படங்களிலும் பங்காற்றியவர். வாழ்நாள் முழுவதும் தனக்கு இணையான நடிகை என்ற ஒரு வரையறையை வகுக்க விடாத ஒப்பற்ற நடிகையாக ஜொலித்தவர். தமிழ் சினிமாவின் மணிமகுடமாக விளங்கிய சிவாஜியையே பிரமித்து போக வைத்தவர் மனோரமா. மனோரமா என்பவர் நகைச்சுவை நடிகை. குணச்சித்திர வேடங்களிலும் வெளுத்து வாங்குபவர். சில பாடல்களையும் பாடிய கலக்கல் நாயகி. திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்களிடத்திலும் அன்பாக பழகுபவர் என்ற அடையாளத்தை இவர் பெற்றிருந்தாலும் இவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சோகங்களே நிறைந்திருக்கிறது. சோதனை என்னும் புயலில் சிக்கிய இவரது வாழ்க்கை படகு மூழ்கும் நிலையிலும் இவர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? சினிமாவின் தன்னிகரற்ற நடிகையும் தனித்துவ நடிப்பினால் சினிமாவில் ஆட்சி செய்த மனோரமாவின் பிறந்த நாளான இன்று அவர் குறித்த 50 அள்ளி வழங்குகிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1937 மே மாதம் 26 தேதியன்று காசி கிளார்குடையார், ராமாமிர்தமால் ஆகியோருக்கு பிறந்தவர்தான் மனோரமா. மனோரமாவின் தாய் ராமாமிர்தம் வாழ்நாள் முழுவதும் துயரத்தையே அனுபவித்து வந்தார். கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ததை தொடர்ந்து மனைவியையும் குழந்தையான கோபி சாந்தாவையும் வீட்டை விட்டு துரத்தி அடித்து விட்டார். கணவனை விட்டு பிரிந்து வந்த ராமாமிர்தம் பள்ளத்தூர் என்ற ஊரில் வசித்து வந்தவர்களின் வீடுகளில் வீட்டு வேலைகளை செய்துதான் காலம் கழித்து வந்தார். கோபி சாந்தாவும் பாத்திரம் கழுவது போன்ற வீட்டு வேலைகளை செய்து வந்த போதே கலையின் மீதும் ஆர்வம் உண்டாகியிருந்தது. வறுமையை சமாளிக்க முடியாத மனோரமாவின் தாய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து பின்னர் தனது முடிவை மாற்றிக்கொண்டார். அன்று அவருக்குள் விழுந்த தன்னம்பிக்கை என்னும் விதை விழுந்து இன்று வெற்றி விருட்சமாகி இருக்கிறது. சிறு வயதில் இருந்தே பாடுவதில் ஆர்வம் கொண்ட கோபி சாந்தா 12 வயதில் நாடகத்துறையில் காலடி எடுத்து வைத்தார். யார் மகன் என்ற நாடகத்தில் நடிக்க தொடங்கியவருக்கு அந்த மான் கைதி என்ற நாடகம் அவருக்கு புகழை அளித்தது. நன்றாக பாடும் திறமையை கொண்ட கோபி சாந்தா முறையாக சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மேடைகளில் ஏறி துணிச்சலாக பாடிவிடுவார். அப்போதெல்லாம் மீரா படத்தில் வரும் காற்றினிலே வரும் கீதம் என்னும் பாடல் மிகவும் பிரபலமானது. 13 வயதான கோபி சாந்தா இந்த பாடலையே அடிக்கடி பாடுவாராம். ஆனால் மேடையில் ஏறிய மனோரமாவிடம் பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாடலை பாட சொல்லி ஆர்ப்பரித்தனராம். அப்போது திணறி போன மனோரமா பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாடலை காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடலின் ராகத்திலேயே பாடி அனைவரையும் சந்தோஷப்படுத்தினாராம். இந்த பாடலை பாடி முடித்தவுடன் கூட்டத்தினரின் கைத்தட்டல்கள் வானை பிறந்தன. இந்த கைத்தட்டல்தான் முதன் முதலாய் மனோரமாவுக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரமாகும். பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரையிலும் படித்து கொண்டிருந்த மனோரமாவுக்கு மேலும் படிப்பதற்கு ஆசை இருந்தும் அவரது குடும்ப சூழ்நிலை வேறு மாதிரியாக இருந்தது. காலத்தின் கட்டாயத்தினால் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவருக்கு அதன் பிறகு வாழ்க்கை திசை மாறிவிட்டது. நடிக்க வந்த புதிதில் 100 ரூபாய் என சம்பளம் வாங்கி கொண்டிருந்த மனோரமாவுக்கு முதல் முறையாக அதிக அளவு சம்பளம் கிடைத்தது வேட்டைக்காரன் படத்தில்தான். நகைச்சுவை நடிகையாக நாகேஷுக்கு ஜோடியாக நடித்த மனோரமாவுக்கு 10,000 ரூபாய் சம்பளமாக கிடைத்தது. அப்போதைய காலகட்டத்தில் பெரிய தொகையாக கருதிய மனோரமா நடிப்புக்காக தூக்கத்தையே தொலைப்பதற்கும் முன்வந்தார். பெண் பிள்ளைகள் வெளியே வருவதையே விரும்பாத கிராமத்தில் கலை மாமணி நாடக சபாவில் இணைந்து 2ஆம் கதாநாயகியாக நடித்து வந்த மனோரமாவின் திறமைக்கு ஒரு சம்பவமே சான்றாக இருந்தது. ஒரு நாடகத்தில் நடிக்க திருமயத்தில் இருந்து ரயில் ஏறியதும் சுமார் 100 பக்க வசனத்தை மனப்பாடம் செய்வதற்கு நாடக குழு கொடுத்ததாம். கோவையில் இறங்குவதற்குள்ளாகவே அத்தனை பக்கத்தையும் மனப்பாடம் செய்துவிட்டுதான் இறங்கினாராம் மனோரமா. இந்த அளவுக்கு மனோரமாவுக்கு கலை மீதான ஆர்வம் இருந்தது. ஆரம்பத்தில் வைர நாடகம் சபாவில் தான் நடித்து வந்தார் கோபி சாந்தா. அப்போது பிரபல நடிகரான எஸ்.எஸ். ராஜேந்திரன் நாடகத்தை மனோரமா காண நேர்ந்தது. அங்கு ஒருவரின் உதவியால் எஸ்.எஸ்.ஆரை சந்தித்தார். மனோரமாவின் திறமையை அறிந்த எஸ்.எஸ்.ஆர் அவரது நாடக மன்றத்தில் சேர்த்து கொண்டார். நாடகங்களில் கோபி சாந்தா என நடித்து வந்த இவருக்கு நாடக இயக்குனர் திருவேங்கடம் என்பவர்தான் மனோரமா என பெயர் சூட்டினார். அதன் பின்னர் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் நாடகங்களிலும் நடித்து பிரபலமானார். தென்பாண்டி வீரன், மணிமகுடம், புது வெள்ளம் ஆகிய நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த மனோரமாவுக்கு முதல் முறையாக சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. சிங்கள மொழியிலான ஒரு படத்தில் கதாநாயகியின் தோழியாக நடித்தார். ஆனால் சில பிரச்சனைகளின் காரணமாக இந்த திரைப்படம் வெளியாகாமல் முடங்கியது. முதல் படமே முடங்கியதால் துயரெனும் கடலில் விழுந்தார் மனோரமா. முதல் படம் பாதியில் நின்றது மட்டுமல்லாமல் இரண்டாவது, மூன்றாவது என முதல் 4 படங்கள் பாதியிலேயே நின்று போயின. தான் நடித்த படங்கள் அனைத்துமே நின்று போகிறது என்பதை நினைத்து வருந்திய மனோரமா, தன்னை ராசி இல்லாத நடிகை என முத்திரை குத்தி விடுவார்களோ என்று மனதுக்குள்ளேயே 1000 கேள்விகளோடு வாழ்ந்து வந்தார். நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த மனோரமா 1958ஆம் ஆண்டு மாலையிட்ட மங்கு என்ற படத்தின் மூலம் வெள்ளி திரையில் அறிமுகமானார். நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்க வேண்டியவர் தயங்கிய நிலையில் நம்பிக்கை கொடுத்து அறிமுகப்படுத்தியவர் கவிஞர் கண்ணதாசன். கருப்பு வெள்ளை காலகட்டத்திலேயே நடிக்க தொடங்கிய மனோரமா சந்திரபாபு, V.K. ராமசாமி, தேங்காய் ஸ்ரீனிவாசன், நாகேஷ் ஆகியோருடன் இணைந்து நகைச்சுவை புரிந்து வந்தார். இவர்களில் நாகேஷ் மனோரமா ஜோடிக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெருகி வந்ததால் தொடர்ந்து பல படங்களில் நாகேஷுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க விரும்பினார். MGR மற்றும் சிவாஜி படங்களில் நகைச்சுவை வேடத்தை ஏற்றிருந்த மனோரமா இரு பெரும் ஆளுமைகளையே மிரள வைக்கும் அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்த கூடியவராவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பை கொட்டி கொடுத்த திலானா மோகனாம்பாள் படத்தில் சிவாஜி, பத்மினிக்கு அடுத்தபடியாக கொண்டாடப்பட்டவர்களில் மனோரமா ஒருவர். படப்பிடிப்பு தளங்களில் வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு அதிக மெனக்கெட்டல்களை புரியாதவர் மனோரமா. எத்தகைய நீண்ட வசனமானாலும் அதை ஒரே மூச்சில் அதன் தன்மை மாறாமல், இலக்கணம் மீறாமல் பேசும் திறமை படைத்தவர். இறுதி காலம் வரையிலும் தன்னை வெல்ல யாரும் இல்லை என்பதை உறுதி செய்திருந்தார். தமிழ் சினிமாவில் நடிப்பின் இமயம் என்றால் சிவாஜி கணேசன் தான் என அனைவருமே அறிந்தாலும் சிவாஜியையே பிரமிக்க வைத்தவர் மனோரமா. அதே போல நடிகரும் அரசியல் சாணக்கியனுமான ராமசாமி மனோரமாவுக்கு பெண் சிவாஜி என பெயர் சூட்டி மேலும் பெருமைப்படுத்தினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் மனோரமா. சிவாஜி அண்ணனாகவும் மனோரமா தங்கையாகவும் என இருவரும் நிஜ வாழ்க்கையில் பாசமலராகவே வாழ்ந்தனர். மனோரமாவின் தாயார் ராமாமிர்தம் திடீரென இறந்து போனதை அடுத்து சிவாஜியை தான் அழைத்தார் மனோரமா. உடனே ஓடோடி வந்த சிவாஜி மனோரமாவின் தாய்க்கு சொந்த மகன் போலவே இறுதி சடங்கை முடித்தார். திரையுலகில் உதவி செய்யும் நடிகர்களுக்கு என்றுமே பஞ்சம் இருப்பதுண்டு. இவர்களில் இருந்து வித்தியாசமானவர்தான் மனோரமா. தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவிகள் செய்வதோடு இந்த நாட்டுக்கும் நிதியுதவி, பொருளுதவி வழங்கியிருக்கிறார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்த சமயத்தில் நடிகர்கள் நிதியுதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது. அப்போது மனோரமா 30 பவுண்ட் தங்க நகைகளை எடுத்து நிவாரண உதவிக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு வழங்கிவிட்டு வந்தார். மனோரமா இயல்பாகவே சாந்தமாக பேசும் குணமுடையவர். பிரச்சனைகள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதற்கே விரும்ப மாட்டார். தமிழகத்தில் எத்தனையோ நாடக கம்பெனிகளில் ஏறி இறங்கினாலும் இதுவரை M.R. ராதாவின் நாடகத்தில் மட்டும் நடித்ததே இல்லையா. M.R. ராதாவின் பெயரை கேட்டாலேயே மிரண்டு போகும் மனோரமா அவரது நாடகத்தில் நடிக்க வேண்டும் என விரும்பினாலும் ஏனோ இறுதி வரையிலும் நடிக்கவே இல்லை. சினிமாவில் கதாநாயகிகளுக்கு பஞ்சம் இருந்ததில்லை, ஆனால் நகைச்சுவை நடிகைகளுக்கு பஞ்சம் இருப்பதுண்டு. 1-2 நடிகைகள் நகைச்சுவை பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அறிமுகமாகி தனக்கான அடையாளத்தை பெற்றதே மனோரமாவின் சாதனை என்று குறிப்பிடலாம். T.M. மதுரம், T.P. முத்துலட்சுமி, M. சரோஜா, M.N. ராஜம் ஆகிய நடிகைகள் முன்னிலையில் இருந்த அதே காலகட்டத்தில் அனைவரையுமே முந்தும் விதமாக முன்னணி நடிகையாகி அந்த புகழை நீண்ட நாட்கள் தக்க வைத்த ஒரே நடிகையும் மனோரமா ஒருவர்தான். மனோரமாவுக்கு வாழ்க்கை சிறப்பான முறையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பெரிய மாற்றம் உண்டானது. தனது வாழ்க்கையின் மாற்றம் ஏமாற்றம் அடையும் என தெரியாமலேயே வாழ்க்கையை தொலைத்தார் மனோரமா. நாடகங்களில் தன்னுடன் நடித்த S.M. ராமநாதன் என்பவரின் மீது காதல் கொண்ட மனோரமா அவரை திருமணம் செய்வதற்கு விரும்பினார். ராமநாதனும் மனோரமாவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்து கொள்ளும் வரையிலும் இருந்த காதல் திருமணத்திற்கு பிறகு காணாமல் போனது. மனோரமாவை திருமணம் செய்த ராமநாதன் வெறும் 9 மாதமே வாழ்ந்து வந்தார். மனோரமா கர்ப்பம் தரித்த சில மாதங்களிலேயே அவரை அனாதையாக விட்டுவிட்டு பாதையில் சென்றார். ஆசை ஆசையாக திருமண வாழ்க்கையில் இறங்கிய மனோரமா பெரும் ஏமாற்றத்தோடு நிலை குலைந்து போனார். மனோரமாவுக்கு குழந்தை பிறந்து 16 நாட்கள் கழித்து பிறந்து சென்ற கணவர் மீண்டும் வந்தார். தன்னை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார் என நினைத்திருந்த மனோரமாவுக்கு மீண்டும் ஏமாற்றம் தான் கிடைத்தது. விவாகரத்து நோட்டீஸுடன் வந்த ராமநாதன் சில நாட்களிலேயே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தன்னை விட்டு சென்ற கணவன் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததையும் ஏற்றுக்கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார். ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் கணவர் ராமநாதன் இறந்து போனதை கேள்விப்பட்டு நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது உடலுக்கு மகன் பூபதியை வைத்தே இறுதி சடங்கு செய்வதற்கு அனுமதித்தார். தனக்கு துரோகம் இழைத்தவர் என தெரிந்தும் அவரது இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டது மனோரமாவின் நல் இயல்புக்கு சான்றாக அமைந்தது. மஞ்சள் குங்குமம் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்த மனோரமாவை திடீரென கட்டுவிரியன் பாம்பு கடித்து விட்டது. படப்பிடிப்பிலேயே சுருண்டு விழுந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் மீண்டு வந்தார். பாம்பு கடித்து மீண்டு வந்ததை நினைத்த மனோரமா இதற்கு பரிகாரம் செய்யும் வகையில் ஆடி விருதம் படத்தில் பாம்பு சிலையை குளிப்பாட்டி தாலாட்டும் பாடல் காட்சியில் நடித்தார். நாகேஷ் மனோரமா ஜோடிக்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு இருந்து வந்தது. ஆனால் இந்த ஜோடி எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவத்தினால் பிரிந்து செல்ல நேர்ந்தது. நாகேஷின் உறவினர் ஒருவரின் கொலை வழக்கில் நாகேஷை கைது செய்ய போவதாக வதந்திகள் உலா வந்தது. இந்த வழக்கு விசாரணையில் மனோரமாவை சாட்சி சொல்வதற்கு நாகேஷ் அழைத்திருந்தார். மனோரமா சாட்சி சொல்வதற்கு மறுப்பு தெரிவித்ததில் இருந்து நாகேஷ் மனோரமாவுடன் இணைந்து நடிப்பதை அறவே தவிர்த்து விட்டார். இதற்கு பின்னர் பிற நடிகர்களுடன் இணைந்து நடித்தாலும் நாகேஷ் மனோரமா ஜோடிக்கு கிடைத்த வரவேற்பு இல்லாமல் போனது. நகைச்சுவை நடிகையாக வலம் வந்த மனோரமாவுக்கு உன்னால் முடியும் தம்பி படத்தில் இருந்து மீண்டும் ஒரு திருப்பு முனை உண்டானது. வாய் பேச முடியாதவராக படம் முழுவதும் வந்த மனோரமா இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியதில் இருந்து குணச்சித்திர வேடங்கள் அவரை நோக்கி அணிவகுத்து தொடங்கியது. மனோரமாவின் திரை வரிசையில் அபூர்வ சகோதரர்கள் படத்தை ரசிகர்கள் மறந்துவிட முடியாது. நகைச்சுவையோடு குணச்சித்திர வேடத்திலும் கலக்கிய இந்த படத்தில் முதலில் காந்திமதியின் நடிப்பில்தான் உருவானது. படத்தை பார்த்த படக்குழு கமலுடன் ஆடும் காட்சியில் காந்திமதியிடம் போதிய நடிப்பு இல்லாத காரணத்தினால் காந்திமதியை நீக்கிவிட்டு அதன் பின்னர் மனோரமாவை நடிக்க செய்தனர். தனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த கமல்ஹாசனுடன் இறுதி வரை இணக்கமாக இருந்தார். கமலை தனது சொந்த மகன் போலவே பார்த்து வந்தார் மனோரமா. ரசிகர்களை தனது நகைச்சுவையினால் எந்த அளவுக்கு ரசிகர்களை சிரிக்க வைத்தாரோ அதற்கு மேலாய் அழவும் வைத்தார் மனோரமா. கதாநாயகனின் தாயாக பாட்டியாக தோன்றுபவர் கதைக்கு தகுந்தார் போல கண்ணீர் விட்டு கதறி அழுதே பார்வையாளர்களையும் உள்ளம் வெம்ப செய்து விடுவார். மனோரமா ஆயிரக்கணக்கான திரைப்படங்களில் நடித்தாலும் அவரது கதாபாத்திரங்களின் பெயர்கள் சில தனித்துவம் பிடித்திருந்தது. தாயம்மா, பெரிய கவுண்டச்சி, பேபிமா, கண்ணாத்தா, கங்காபாய், கண்ணம்மா என எண்ணற்ற கதாபாத்திரங்கள் அவருக்கு சிறப்புகளை கொடுத்திருந்தாலும் அவர் ஏற்றிருந்த ஜில் ஜில் ரமாமணி கதாபாத்திரத்திற்கு இன்று வரையிலும் வரவேற்பு இருந்து வருகிறது. காரைக்குடி செட்டிநாடு பாஷையில் இவர் பேசிய வசனங்கள் ஒவ்வொன்றுமே அவருக்கு புகழை கொடுத்திருந்தன. தமிழ் சினிமாவில் வட்டார வழக்கு மொழியை முதல் முறையாக பயன்படுத்தியவர் மனோரமா. மெட்ராஸ் பாஷையில் சரளமாக பேசி ரசிகர்களை குதூகலப்படுத்தியதோடு அந்த பாஷையை ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ள வைத்தார். திரைப்படங்களில் நகைச்சுவையாக வலம் வந்த மனோரமா ஒரு சில பாடல்களையும் பாடி பாடகியாகவும் பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். மகளே உன் சமத்து என்ற படத்தில் தாத்தா தாத்தா பிடி கொடு, வா வாத்தியாரே ஊட்டாண்டு, மெட்ராஸை சுத்தி பார்க்க போற என எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் 10 வேடங்களில் நடித்த சிவாஜிக்கு பிறகு 9 வேடங்களில் நடித்த முதல் நடிகை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் மனோரமா. 1971ஆம் ஆண்டு A.V. நாகராஜன் இயக்கத்தில் கண்காட்சி என்ற படத்தில் 9 வேடங்கள் ஏற்றிருந்தார். திரையுலகில் தொடர்ந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே சின்ன திரையில் நடிப்பதற்கும் விரும்பினார் மனோரமா. தனியார் தொலைக்காட்சி தொடர் வானொலி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டவருக்கு வீடுதோறும் ரசிகர்கள் பெருகிக் கொண்டே போயினர். ஜெயலலிதாவின் பெரும்பாலான படங்களில் அவரது உற்ற தோழியாகவே நடித்த மனோரமா நிஜ வாழ்க்கையிலும் அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார். அரசியலில் அதிகம் நாட்டம் காட்ட விரும்பாத மனோரமா ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் ஜெயலலிதாவின் தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தாலும் திமுக தலைவர் கருணாநிதியிடம் பரஸ்பரம் அன்பு பாராட்டி வந்தார். கலைஞர் கருணாநிதியின் நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே கலந்து கொள்ளும் மனோரமா அரசியலை தாண்டியே பழகி வந்தார். ஆரம்ப காலங்களில் கருணாநிதியின் வசனங்களை பேசி கைத்தட்டல்களை பெற்றவர் இறுதி காலம் வரையிலும் அவரது அன்பை பெற்றிருந்தார். பெரும் புகழும் பாராட்டும் விருதுகளும் கிடைப்பதற்கு காரணமான S.S. ராஜேந்திரனை ஒருபோதும் மறந்ததே இல்லை மனோரமா. உடல்நலக் குறைவால் உயிரிழந்த SSRஇன் இறுதி அஞ்சலியில் SSRஐ சொந்த அண்ணன் ஸ்தானத்தில் வைத்திருந்ததாக கண்ணீர் விட்டு கதறி அழுதிருந்தார் மனோரமா. திரையுலகில் நடிகர் நடிகைகளை சுற்றி வளைக்கும் கிசு கிசு மனோரமாவையும் விட்டு வைக்கவில்லை. அவருடன் நடித்திருந்த நகைச்சுவை நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசனோடு மனோரமாவை இணைத்து கிசுகிசுக்கள் வெளியாகி அவரை வருத்தமடைய வைத்திருந்தது. இந்த வதந்தியை கேள்விப்பட்ட சில நாட்கள் வீட்டை விட்டே வெளியே வராமல் அழுது கொண்டே இருந்தாராம் மனோரமா. தன் வாழ்நாளில் இதுவரையிலும் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனி பெரும் சாதனையை படைத்த மனோரமா பல்லாயிரக்கணக்கான நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். நாடகத்தில் இருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவர் பிற்காலத்தில் சின்ன திரைக்கும் மாறினார். சின்ன திரையிலும் தடம் பதித்தவர். ஒரு தொடர் மூலம் ஆட்சி என்ற பெயரை எடுத்து அந்த அடையாளத்தையே இறுதி வரையிலும் தக்க வைத்தார். ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மனோரமா பிரச்சாரம் செய்வதற்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து ரஜினிகாந்த் களம் கண்டிருந்தார். ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானால் தமிழ்நாடு தாங்காது என காட்டமாக பேசியிருந்தார். ரஜினியின் இந்த பேச்சை கண்டு மனோரமா கொந்தளித்து விட்டார். தனது தோழி ஜெயலலிதாவை எவ்வாறு இப்படி பேசலாம் என நினைத்தவர் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார கூட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வாய்க்கு வந்தபடி மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்த்தார் மனோரமா. 1996ஆம் ஆண்டு தேர்தலை தொடர்ந்து ரஜினியுடன் சேர்ந்து நடிக்கும் நிலை உண்டானது. அருணாச்சலம் பட பூஜையில் ரஜினியை சந்தித்தவர் கூச்சத்துடன் விலகியே இருந்தார். ஆனால் ரஜினி தன்னை பற்றி ஆபாசமாக பேசியவர் என தெரிந்தாலும் அதனை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ரஜினியின் இந்த பெருந்தன்மையான குணத்தை கண்டு மனம் வருந்தியவர் இதற்கு மேல் யாரை பற்றியும் தாக்கி பேச மாட்டேன் என மனதை மாற்றிக்கொண்டார் மனோரமா. மனோரமா அதிகமாக சர்ச்சைகளில் சந்திக்காதவர் என்றாலும் ஒரு பத்திரிகை பேட்டி அவரது வாழ்க்கையில் மிக பெரும் கரும்புள்ளியாய் அமைந்தது. பெண்கள் எல்லாரும் கணவனுக்கு முன்னாடியே சாகணும் என்று நினைக்க வேண்டாம், நமக்காவது சமைக்க தெரியும், வீட்டு வேலைகள் செய்ய தெரியும், ஆண்களுக்கு வேறு என்ன தெரியும், ஆனால் அவர்கள் இறந்த பிறகே நாம் இறக்கலாம் என நினைத்து கொள்ளுங்கள் என பேட்டி அளித்திருந்தார். இந்த பேட்டி அளித்த மனோரமா பெண் போராளிகள் விமர்சனத்தில் விழுந்தார். ஆண்களுக்கு எதுவுமே தெரியாது என எப்படி கூறலாம் எனவும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கினார் மனோரமா. தன் வாழ்நாளில் இதுவரையிலும் 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனி பெரும் சாதனை படைத்த மனோரமா பல்லாயிரக்கணக்கான நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். நாடகத்தில் இருந்து வெள்ளி திரைக்கு வந்தவர் பிற்காலத்தில் சின்ன திரைக்கும் மாறினார். சின்ன திரையிலும் தடம் பதித்தவர் ஒரு தொடர் மூலம் ஆட்சி என்ற பெயரை எடுத்து அந்த அடையாளத்தை இறுதி வரையிலும் தக்க வைத்தார். தமிழக அரசின் கலை மாமணி மத்திய அரசின் சார்பில் பத்மஸ்ரீ, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது, பிலிம்ஃபேர் உள்பட ஏராளமான விருதுகளை குவித்திருக்கிறார் மனோரமா. இதுபோக புதிய பாதை படத்துக்காக தேசிய விருது, 1000 படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை விருது, மலேசிய அரசிடம் இருந்து டத்தோ சாமுவேல் விருது, கேரள அரசிடம் இருந்து கலாசாகர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, அண்ணா விருது, NSK விருது, MGR விருது, ஜெயலலிதா விருது என பல்வேறு விருதுகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். நாடகங்களில் நடித்து கொண்டிருக்கும் போதே இறந்துவிட வேண்டும் என்று பல கலைஞர்கள் விருப்பம் கொள்வதுண்டு. அதே ஆசைதான் மனோரமாவுக்கும் இருந்தது. நடித்து கொண்டிருக்கும் போதே இவரது உயிர் பிரியவில்லை என்றாலும் தன் வாழ்நாளில் இறுதி வரையிலும் சினிமா ஒன்றையே உயிர் மூச்சாய் சுவாசித்து வந்தார். தமிழ் திரையுலகின் ஈடு இணையற்ற நடிகையாக இருந்த மனோரமா தனது இறுதி காலம் வரையிலும் சினிமாவில் நடித்து கொண்டே இருந்தார். சூர்யாவின் சிங்கம் 2 படத்தில் இறுதியாக நடித்த மனோரமா உடல்நலக் குறைவால் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியன்று மரணமடைந்தார். நடிகை மனோரமா தனக்காகவென்று வாழ்க்கையை அமைக்க விரும்பவே இல்லை. தனது மகனின் எதிர்காலத்துக்காக இருந்தாலும் அவராலும் சில மன உளைச்சலுக்கு ஆளாகினார். ஆனாலும் தமிழக மக்களையே தம் மக்களாக கருதிய மனோரமா அனைவரையும் நடிப்பினால் சந்தோஷப்படுத்துவது ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு நிறைவேற்றியும் இருந்தார். தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் திரைப்படங்களில் நடித்து வந்த மனோரமா திரையில் கலகலப்பானவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் பலருக்கும் தனது துயரங்களை சொல்லி அழ தெரியாதவராகவும் ஆறுதலை விரும்பாதவராகவும் இருந்தார். சமூகத்தின் ஏனைய துறைகளைப் போலவே ஆன்மீக சிந்தனையோடு இயங்கிய இவர் பெண் நகைச்சுவை நடிகர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கினார். நகைச்சுவை பேரரசி மனோரமா இறந்து இவ்வளவு வருடங்கள் கடந்தாலும் அவரது இடத்தை பிடிப்பதற்கோ எட்டி தொடுவதற்கோ கூட இன்னும் யாரும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை.